என்னடா தீர்க்க தரிசனத்தையே காணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இனி அடுத்து வரப்போறது தீர்க்க தரிசனம் இல்லப்பா தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல் என்பதை அவர் காட்டினார். மறுபடி கலப்பின திட்டத்தை கயவன் திட்டமிட்டான். அதுக்கப்புறம் விடல. அதில் அடுத்த மணி ஆபிரகாம், ஆபிரகாம் பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்கு யாக்கோபு ஏசா, ஏசாவை கலப்பினமாக்கினான். தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். இப்படி பிறக்கிற பிள்ளையை கலப்படமாக்க அவர் அதிலிருந்து ஒருத்தன் எடுக்க, அவர் பத்தில் ஒன்பதை கல அவன் கலப்படமாக்க ஒன்று அவர் எடுக்க, அவர் நூற்றில் தொண்ணூத்தொன்பது கலப்படமாக்க ஒன்று அவர் எடுக்க, கையை தட்டு ஒன்று எடு ஒன்று எடு ஒன்று எடு அந்த பிளட் லைன் அப்படியே கொண்டு வர்றாரு. அந்த பிளட் லைனை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அவனும் கலப்படம் ஆக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுவார், நீ புறஜாதியோட கலக்காத, புறஜாதியோட கலக்காத, அவங்ககிட்ட பெண் எடுக்காத, அவங்களுக்கு பெண்ணு கொடுக்காத. இது எல்லாம் எதை மனசில் வச்சு சொன்னார் தெரியுமா? அவரும் தலையை நசுக்க. ஆமே, அவன் தலையை அவர் நசுக்கணும்னா அந்த வித்து தேவனுடைய வித்தாக இருக்க வேண்டும் என்பதுதான். தொடர்ந்து கலப்பின திட்டத்தை அந்த கயவன் நிறைவேற்றி கொண்டே இருந்தான். புறஜாதிகளுக்குள்ளே கலக்காதிருங்கள் என்று பிதா மறுபடி சொன்னதின் காரணம், ஆதாமின் வித்தை பாதுகாத்து பாதுகாத்து வளர்க்க வேண்டும். ஆதியாகமம் 3:15 தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதுதான். ஆனால் தீர்க்க தரிசனங்கள் மட்டும் மாறி மாறி துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட தோட்டாக்களாக வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இது மேசியாவை காணோம். ஆனால் மேசியா பிறந்தால் என்ன செய்வார்? மேசியா பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு மேலே அடி மேலே அடி, இன்னும் எங்களுக்கு பிளான் ஓயலை போலடா, அப்போ உயிரோடு தான் இருக்காங்க போல, ஏதோ ஒரு ரூட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதுதான் காட்ஸ் பிளான். திருடனை போல் வருவேன் இருக்கார். அப்படின்னா அவர் பெரிய திருடன். ஆமேன்னு சொல்லுங்க. அதற்கு பிறகு அடுத்த தீர்க்க தரிசனம் வந்தது. அந்த தீர்க்க தரிசனம் பிறகும் ஜனங்களை வந்து பாவம் செய்ய வச்சு அவன் அப்படியே எல்லா வித்தையும் கலப்படமாகிட்டே இருந்தான். அதற்கு பிறகு தீர்க்க தரிசனம் நின்றுச்சு. 400 வருஷம் எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க. அப்போ இவன் நினச்சான், ஆஹா, இவன் இந்த ப்ராஃபஸின்னு சொல்லி நம்மளை கொண்டுகிட்டே இருந்தாங்களப்பா. எல்லா ப்ராஃபஸும் யாரை பற்றி தான்? மேசியா பற்றி. அதை கேட்குறப்பெல்லாம் இவனுக்கு இட்டியாக விழுகுது. ஒரு கட்டத்தில் அவனே சோர்ந்துட்டான். இத்தனை வருஷமாக இவர் பறையாமல் இருக்காருன்ற லெவலில். ஆனால் இவன் எல்லாம் ஆஃப் ஆன உடனே, ஓ, முடிஞ்சு போச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் அமைதியாய் இருந்ததும், 400 வருஷம் அமைதியானதும் அவ்வளவுதான் என்று நினைத்தான். எரிமலை அமைதியாவதே ஆபத்திற்குத்தான் என்பதை அவன் அறியவில்லை. என்ன தீர்க்க தரிசனத்தையே காரணம் என்று காணவில்லை என்று ஏளனமாய் கேட்டவனுக்கு பதில், அது எப்போதாவது இன்னொரு தீர்க்க தரிசனம், இத்தனை விட தீர்க்க தரிசனம் அத்தனை, ஆ ஓகே, என்னடா தீர்க்க தரிசனத்தையே காணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப, இனி அடுத்து வரப்போகிறது தீர்க்க தரிசனம் இல்லைப்பா, தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல் என்பதை அவர் காட்டினார். அத்தனை தீர்க்க தரிசனத்தின் ஒட்டுமொத்த உருவம் நிறைவேறியது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை இரட்சிப்பார் என்கிற வார்த்தை வந்தது. அதற்கு பிற்பாடு இயேசு பிறந்தார். ஆதியாகமம் 3 அவர் சொன்ன வார்த்தையை மத்தேயுவிலே அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அடுத்த வசனம், கர்த்தருடைய வைராக்கியம் அதை நம்புக்குரியது. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்தை தாண்டி தான் அந்த பிளட் லைனை கொண்டு வந்து நமக்கு பிறக்க வச்சார். இதுலேருந்து என்ன தெரியுது? இது எதுக்கு ஏன் சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, அவர் வாயத்திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அவ்வளோதான் மேட்டர். அதுக்கப்புறம் அவர் பேச்சையே அவர் கேட்குறதே கிடையாது. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து முடித்தார் வார்த்தை தேவன். அப்பேற்பட்ட தேவனுடைய வாயிலிருந்து தான் எனக்கும் உனக்கும் வாக்கு தத்தங்கள் புறப்பட்டு வந்தது. அந்த தேவனுடைய வாயிலிருந்து தான் உனக்கும் எனக்கும் வாக்கு தத்தங்கள் பலமாய் கடந்து வந்திருக்கிறது. அவர் மறந்து விடுகிறதற்கு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? என் அன்புக்குரியவர்களே, தேவன் வார்த்தை எவ்வளோ கனம் பண்ணுறார் என்பதைத்தான் இவ்வளோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இயேசு பிறந்தது நமக்கு எதை காட்டுது? அவர் ஒரு தடவை சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்றுறதுக்கு எந்த எல்லைக்கும் வேணாலும் போவார்.
என்பதைத்தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென்னு சொல்லுங்கள். ஆதியாமில் சொன்னதை மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லி கடைசியில் மனிதன் மறக்காமல் இருந்து, மல்கியா வரைக்கும் மறக்காமல் இருந்து கடைசியில் மனுஷன் மறந்து 400 வருஷம் தூங்கிட்டான். ஆனால் அவர் மட்டும் மறக்காமலே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில தீர்க்க தரிசனத்தை நீங்கள் மறந்துடுவீங்க சார், போதும் தான் உட்காந்துருவேன், ஆனால் அவர் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறார்.